ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ சீசன் பார்த்திங்கன்னா மழை சீசனாக இருக்குது. அதனால வந்து இந்த மழை சீசன் இருக்கிற டைமில் நம்ம வந்து மழையில் நனையிறது எல்லாமே வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயந்தான். இதனால் வந்து நமக்கு ஜலதோஷம் ஃபீவர் எதுவுமே வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி சுக்குப்பால் வந்து இந்த மழை சீசன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் போட்டு குடிங்க. ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு எல்லோரும் சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு யார் வேணாலும் குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பால் காய்க்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு பால் எடுத்து நான் காய்க்கிறதுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பால் வந்து ஒரு நம்ம காய் அடுப்பு பற்ற வச்சு ஒரு 2 to 3 minutes ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூளாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சளி வரக்கூடிய பிரச்சனைகள், ஃபீவர் வரக்கூடிய பிரச்சனைகள் நடக்கும், நிறைய நம்ம தடுக்குது. கூடவே பார்த்திங்கன்னா 1 teaspoon அளவுக்கு சுக்குப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுக்குப்பொடியில் என்னதெல்லாம் சேர்த்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா சுக்கு, மிளகு, ஜீரகம், மல்லி, ஏலக்காய் இவ்வளோவும் சேர்த்துருக்கோம் நம்ம. கூடவே நான் 1/2 teaspoon அளவுக்கு தனியாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் இருக்கு இல்லையா, பிளாக் பெப்பர், அதோட பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான். இதை வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மூணு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லா பொருட்களோட எசன்ஸ் வந்து நல்லா பாலில் இறங்கணும். பாலில் வந்து நீங்கள் கெட்டி அப்படியே காய்ச்சிடாதீங்க, கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அப்போ தான் நமக்கு இதெல்லாம் வந்து நல்லா கொதித்து வர டைமில் வந்து நமக்கு குடிக்கிறதுக்கு கரெக்டான நமக்கு பக்குவம் இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் சுண்ட வைக்க போகிறோம், அதனால வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பால் திக்காக இருந்தாலும் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது, நுர வந்து வருது பார்த்திங்களா. இந்த டைமில் வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா வந்து கொதிக்கும், நல்லா சலசலசலசலன்ட்டு கொதிக்கணும். இந்த பால் கூட வந்து மொத்தமாக அந்த மஞ்சள் தூள் பெப்பர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா கொதிக்கட்டும். இந்த மழை டைமில் வந்து நம்ம நார்மலாக வெளியே போயிட்டு வரும்போது வீட்டில் அம்மாங்க எல்லாருமே வேலை செய்யும்போது வெளியில் மழையில் நனைகிறது வந்து சகஜமான இதுதான். நமக்கு லைட்டாக சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 துளி தள்ள விழுந்தால் கூட உடனே வந்து தும்மல் வந்துட்டு நமக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் மழையில் நனைஞ்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாலே உடனே வந்து இந்த சுக்குப்பால் போட்டு குடிங்க, நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து சளி பிடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் காப்பாற்றிக்கலாம் உங்களை. மேபி உங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னா கூட இதை வந்து அடிக்கடி இந்த சுக்குப்பால் போட்டு குடிச்சிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மழை சீசனில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இது மாதிரி கொடுங்க. மழை சீசன் மட்டும் கிடையாது, எல்லா சீசன்லையும் இது மாதிரி குடிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.